என் மகன் சாந்தோசரனோடு தீர்க்க சுமங்கரியா சந்தோஷமா வணக்கம் பாக்கியம்மா உங்கள் இருவரையும் ஒரு வார்த்தை கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கறது இருக்கட்டும் காரணத்தால் ஏற்படுத்தி கொடுத்தீர்களே தனி மாளிகை அந்த மாளிகைக்குள் விட்டுவிட்டு
தோட்டத்து வாயற்படியா சென்ற உன் பிள்ளை இந்த 3 வருஷ காலமா அவர் எங்க இருக்காரு, எந்த இடத்துல இருக்கின்றார்? கற்பகம் தெரியாது மாமா. என்ன இப்படி சொல்ற, என்னமா இது? ஆமா மாமா, போடா எடுக்கல. பொறுமையா கேட்கறதுக்கு பொறுமையா எப்படி கேப்பா? என் புள்ள என் புள்ளைங்க கேப்பா.
மாமனாரு மதிச்சுக்கணும் அடி கூட்டிட்டு மகாராணி மாதிரி ஒரு ஆம்பியா இல்லாத பொம்பளை தொண்டு நிறைய கடமையை வச்சுக்கின்னு குத்து குத்தா பூ வச்சுக்கினு எப்படி ஆளு அவன் ஆம்பியா இல்லாத பொண்ணு தேவடியா அத பார்த்து இந்த மாதிரி ஒரே படிக்கல இருந்ததை பார்த்தான் என் மாமன் பையன். ஐயோ இந்த சமாச்சாரத்தை வெளியே சொன்னா நமக்கு அசிங்கம். நம்ம அசிங்கமா ஒரு பிள்ளை பெற்றா கேள்வி கேள்வி ஒரு சாலு ஒட்டுல போயிடு அதான் பண்ணி சுத்தி ஒரு பிள்ளை பெற்றுட்டியா
நான் சாப்பியா போட்டேன் போட்டாச்சுன்னா நல்ல பிந்து கோசாட இருக்குது திருமணம்ாகிறது மகன் இல்லாத சமாச்சாரம் இதுவரைக்கும் ஏன் அரசாங்கத்துக்கு அந்த சமாச்சாரம் வரல, ஏன் சொல்லல, என்ன காரணம்? மாமா சொல்லுமா, 3 வருஷ காலமா உன் கணவன் இல்லாத செய்தியை ஆமா தாய் தகப்பகிட்ட சொல்ல வேண்டித்தானே? அதானே மாமனார் மாமியாருக்கும் இல்ல எங்ககிட்ட சொல்ல வேண்டித்தானே? ஆமா மாமா, நான் ஏன் இதை சொல்லல? என்ன காரணமா? நீங்க இந்த நாட்டுக்கே ராஜா, பேரரச. அப்போ உங்க பிள்ளை கட்டண பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னா அப்ப நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? கேவலமா பேசுவோம். இந்த நாட்டு மன்னன் பிள்ளைய வளர்த்தது சரியில்லை. ஆமா பிள்ளையை ஆமா. அப்ப நம்ம குடும்ப கௌரவம் இப்பவும் சொல்றேன், நம்ம வீட்டுல பல சண்டை நடக்கலாம். உண்மை, எத்தனை சண்டை நடந்தாலும் நம்ம வீட்டு ரகசியத்தை வெளியில சொல்லவே கூடாது. ஆமாமா, ஒருத்தருட்ட சொல்லிட்டா போதும், அந்த தெருவே போயிடும், அப்புறம் ஊரே போயிடும். ஆமா ஊருக்கு தெரிஞ்சிடும். அதனால என்னைக்கா இருந்தாலும் கை வாய்க்குத்தானே வரணும். உண்மைதான், என்னைக்கா இருந்தாலும் வரப்போறாரு. ஆமாமா, அதனால உங்களுடைய நம்மளுடைய வீட்டு கௌரவம் கௌரவம் வெளியில் போக கூடாது என்பதற்காகத்தான் மறைச்சு வச்சிருந்தனே தவிர இல்லைன்னா என்னைக்கோ சொல்லியிருப்பேனே மாமா. போடுது வேலையா மாமனார் மாதிரி மாற வச்சுன்னா மானம் போடணும். பெரும் மானம் இப்ப கப்பல் ஏறாது எப்படி இருக்கும்? நீரளவையாகவா நீராமல் நூலளவையாகவா நுண்ணறிவு தவத்தளவையாகவா தாண்டத்தை செல்வம் குளத்தளவையாகவா கொண்டு இப்பேற்பட்ட என் குலமகளை பழித்தொன்றால் இந்த பாதைக்கு வைத்தாரமாய் சோப்பு பாராமார் சோப்பு பாராமார் மாதிரி மாதுக்கு ஏ சாண்ட குடுத்த பையா மா இவ சொல்றாள். 3 வருஷ காலமா எங்க வீட்டுக்காரன் இல்லைன்னு வெளியே சொன்னா மானம் போடும் மரியாதை போடும் அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷமா மாமனார் மருமகளை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஊர் மகள் ஆரம்பிக்கும். பகதூருக்காரிய தென்னு தோற மாட்டே அடிப்பா குடிச்ச பையா இன்னும் குறையும் விளக்கம் வர்றதுக்குள்ளயோ 3 வருஷமா ஆந்திர விட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப எப்படி சொன்ன? குடும்ப கௌரவம் வெளியே போகப்படாது, போனா நமக்கு தானே கேவலம். கேவலம் ஏற்பட்ட என் 3 வருஷமா 3 வருஷமா நீ போயிருக்கியா? நீ போயிருக்கியா? என்னமா பேசுறா பாரு, என்ன பேசுறா பாரு. நீ வாமாமா, நீங்க வாங்க. தெரிஞ்சவங்க சண்டை நிறுத்துங்க. யாரோ சண்டை நிறுத்த என்னடோ போ மாமா, இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நீ தனியாக கரும்புக்கு வந்தா நீ பையனை தூக்கின மடியில வச்சிருக்கிறேன். வெளி போக கூடாது, வெளி விடக்கூடாது மனுஷே போட்டு. உனக்கு இந்த சமாச்சாரம் தெரியும்? தெரியும். அப்படியா எங்க இருக்கிறா தெரியுமா? இதே ஜெயமாமரி பட்டணம், நமது நாடு. சந்திர கோபுர தெரு, சந்திர கோபுர வீதி, 64 நம்பர் வீடு. சுப்புதாசி மகள், சுப்புதாசி மகள் மஞ்சளாதாசின்னு ஒரு பொண்ணு கிரா. அந்த மஞ்சளாதாசி கிட்ட தான் வருஷமா குடும்பம் நடத்தலாம். ஐயோ மக, தாசி வீட்டுல கிராயா? தாசி வீட்டுல அறிமுகம். ஒரு 5 நிமிஷத்துல என் பையன் நான் போயிட்டு வரணும். எங்க தாசி வீட்டுல போயிட்டு வரணும்? மாமனா நீ போயிட்டு வரியா? ஆமா. ஐயா பையனை போய் நீ தாசி வீட்டுல போய் கூப்பிட்டு வரலாம். ஆமா ஆனா ஒண்ணு என்ன, நீ போய் தாசி வீட்டுல இருக்கும் போது 10 பேர் பார்த்தாங்களா என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன ஏய் பரவாயில்லடா,
ஒரு நிமிஷம் நான் போய் என் பிள்ளைய கூட்டினு வரேன். எங்க போற? என் பிள்ளைய கூட்டினு வர போறேன். இங்க வா. நம்ம அருகில நம்பர் சந்திரபோதியை சொல்லுமா? சீக்கிரம் சொல்ல போறேன். எங்க போற? எங்க போற? சந்திரகோபுரம் வீதி 60 என் பிள்ளைய கூட்டினு வர போறேன். நீயா? ஆமாண்டா. ஏமா, அங்க போனா என் பிள்ளைய கூட்டிட்டு வர மாட்டேன். அங்க போய் நீ புள்ள வாங்கிட்டு தான் அங்க வருவேன். என்னடா பைய சொல்றா? வாயம்மா சொல்றா. மணி போய் போகலாம். போகலாம். மவனை கூப்பிடலாம். கூப்பிடலாம். அங்க போய் தாசி வீட்டுல இருக்கும் போது 10 பேர் மயிலர் என்ன பேசுவான் தெரியுமா? பேசுவான். ஒரு பழைய கராய்க்கு ஒன்னு கடந்து இங்க நடந்தது, ஒரு புது கராய்க்கு வந்துருக்குது. பகட கிளம்புல அவங்கள்ட்ட போய் வரலாம் அப்படின்னு கையில காசினோட வெறும் மலாட்டி வித்துட்டு வாங்கிட்டு வரும். மாமா சொல்லுமா அங்க எப்படி இருக்கும்?
அந்த தாசி போய் அம்மா நேரம் தாசி இதெல்லாம் சொல்லி போறேன்.
உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்கன்னா எடுத்து புதைச்சுடு. ஒரே வார்த்தை சொல்றாரு. அப்பா கொஞ்சம் மாதிரியா இருக்கிறார். அப்பா கொஞ்சம் மாதிரியா இருக்கிறார். அம்மாதான் இன்னைக்கும் நாளைக்கோ இப்பயோ எப்பயோ சாவராமல் இருக்கிறாங்க.